ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல அமர்னு ஒரு பையன் இருந்தானா, அதே ஊர்ல பிரியான்னு ஒரு பொண்ணு இருந்தானா. பிரியா அமர் கிட்ட போயிட்டு, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அமர் அதுக்கு ரெண்டு நாள் ஓகேன்னு சொல்ல, ரெண்டு பேரும் உண்மையா சந்தோஷமா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அமர் பிரியா காதலை பத்தி அதிகமா பேசிப்பாங்க. ஏன் அவங்க காதலை பத்தி மட்டும் பேசுறாங்க, ஊர்ல வேற காதல் கதையே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, எல்லா காதல் கதையுமே அப்படியே கதையாவே போயிடுச்சு. அந்த ஊர்லயே இவங்க காதல் மட்டும் அப்படியே உண்மையா இருந்துச்சு. இப்பெல்லாம் காதலர்கள் ஒரு வருஷம் தொடர்ந்து சந்தோஷமா காதலிச்சால பெரிய விஷயம்னு இருக்கிறப்போ, இவங்க மூணு வருஷம் காதலிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகா வாழ்க்கையை நகர்த்திருக்காங்க. நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, டேய் நானே 8-10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா பாத்துருக்கேன்டா, நீ என்னடா பேச சொல்றேன்னு. கண்டிப்பா பண்ணிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் கண்டிப்பா அடிச்சு கூட சொல்லுவேன். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஃபீல் அதே ஹாப்பினஸோட கண்டிப்பா 10 வருஷமா லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. காதலிக்கும் போது எப்பவுமே எதிர்பார்த்து காதலிக்காதுங்க. அப்படி நீங்க எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சு காதலிச்சிங்கன்னா, சத்தியமா சொல்றேன், நீங்க காதலிக்கவே. ஆனா இவங்க லவ் பண்ண இந்த 3 வருஷமும் எதுவுமே எதிர்பார்க்கல. அப்புறம் இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் எல்லா காதல்லையும் வர்றது தானே, பெரிய சண்டை இல்லாமல் வரும். எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் இவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. இவங்க சண்டைக்கு நடுவில் யாரையுமே வர விட மாட்டாங்க. எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காதலிக்கும் போது உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா நடுவில் ஒருத்தர் மட்டும் சரி பண்ணுறதுக்காக வருவாங்கள, அவங்கள மட்டும் வர விட்டுறாதுங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போனாலும் பரவாயில்ல, உங்கள் காதலை நீங்களே பார்த்துக்கோங்க. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ காட்டிக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பு காட்டிக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு காட்டிக்காம நல்ல உணர்வோடு வாழ்ந்து வந்தாங்க. இதுக்கு மேல அமர்க்கும் பிரியாவுக்கு என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் தடங்கள் வருது, அந்த தடங்களை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் வாழ்றாங்களா இல்லையான்னு அடுத்த வீடியோல பாக்கலாம்.